يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله. إن الحمد لله نحمده ونستعينه. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب. فذكر بالقرآن من يخاف وعيد. وقد قال النبي صلى الله عليه وسلم بعثت أنا والساعة كهاتين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقد قال الله تعالى في القرآن الكريم ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. அல்லாஹுவை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும். அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அதனை பின்பற்றி மரணித்துவிட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையுடன் பின்பற்றி மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. நாம் அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மனித இனமும் கண்ணால் பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றது. இந்த வாழ்விலே பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையாகவும் இருக்கின்றது. மனிதனுடைய இயற்கையிலே இந்த ஆசைகள் அவனது உள்ளத்தில் இருக்கக்கூடியதாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். இன்று உலகிலே ஏறக்குறைய 200 நாடுகள், ஒவ்வொரு நாடும் தன்னுடைய நாட்டு மக்கள் உலகிலே வாய்ப்பு வசதிகளோடு வாழ வேண்டும் என்பதற்காக பொருளாதார திட்டங்களை தீட்டுவதை நாம் பார்க்கின்றோம். உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் இந்த வாழ்விலாவது சிறப்பாக இருப்பதற்காக அந்த திட்டங்கள் வகுக்கப்படுகின்றனவா என்பது நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று. எப்படியோ மேலோட்டத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறு பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கான திட்டங்களை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதாக ஒவ்வொரு நாட்டின் அதிகார வர்க்கங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றன. மனிதனுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்கு இந்த உலகில் பொருளாதார முறைமைகள் இரண்டு வகையிலே இரு வேறு பகுதிகளாக இந்த உலகம் வேறுபட்டு முயற்சி செய்கின்றது. ஒன்று முதலாளித்துவ பொருளாதார முறை என்று மேற்கத்திய நாடுகள் கடைபிடிக்கின்ற அந்த பொருளாதார முறைமை. இதற்கு நேர் எதிராக அந்த பொருளாதார முறையினால் மக்கள் மேம்பட முடியாது என்று கம்யூனிசம் என்று சொல்லப்படும் பொது உடைமைவாதம் என்ற மற்றொரு பொருளாதார முயற்சியும் உலகிலே செய்து பார்க்கப்பட்டு விட்டது. ஆனால் குறைந்தபட்சம் இந்த உலக வாழ்வில் ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்திலே மேம்பட்டு
அதாவது சிறந்த உணவு, சிறந்த இருப்பிடம், நல்லதொரு வாகனம், தன்னுடைய ஆடை அணிகள், இப்படியாக இந்த வாழ்விற்கு தேவையான அம்சங்கள் போதுமான அளவு திருப்திகரமாக சிறந்தவை கிடைப்பதற்கான இந்த முயற்சி. ஏனைய விடயங்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு முதலிலே இந்த பொருளாதார திட்டங்கள், அவற்றை நடைமுறைப்படுத்துகின்ற இந்த முறைமைகள், மனித வாழ்வின் இரண்டு கட்டங்கள் இருக்கின்றன. இரண்டாவது விடயத்தை பற்றி இரண்டாவதாக நாம் பார்ப்போம். முதலிலே கண்கூடாக நாம் அனுபவிக்கின்ற இந்த வாழ்க்கை, இதிலே பொருளாதார ரீதியில் மனிதன் மேம்பட வேண்டும் என்றால் முக்கியமான மூன்று அம்சங்களை மனித இனம் கவனத்தில் எடுத்து செயல்பட்டால் உண்மையிலேயே உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனும் முடிந்துவிடக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் குறிப்பிட்ட சில வருடங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையிலே பொருளாதார மேம்பாட்டை நாம் அடைய முடியும். மூன்று உண்மைகளை நாம் இதிலே பார்க்கலாம். ஆனால் கல்சேதம் என்னவென்றால், மிகச்சிறந்த முறையிலே சிந்திக்கும் சக்தி கொடுக்கப்பட்ட மனிதன் தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் கூட சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அவன் கருதக்கூடிய வாழ்விற்கு என்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யாத மனிதனாகவே இருக்கின்றான். இந்த அளவு பலவீனம் என்று சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய இந்த உலக வாழ்விற்கு, குறிப்பாக பொருளாதார மேம்பாட்டிற்கு, அதன் காரணமாக சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கு எது அவசியம் என்று தெரிந்து வைத்திருக்கின்றானோ அதனை கூட செயற்படுத்தாத நிலையில் தன் மனிதன் இருக்கின்றான். தனக்குத்தானே அழிவுகளை தேடிக்கொள்கின்றான். சரி, இந்த வாழ்க்கையிலே பொருளாதார மேம்பாடு கிடைப்பதற்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய மூன்று அம்சங்களிலே முதன்மையான அம்சம் என்னவென்றால், இந்த உலகத்தில் மனிதர்களுக்கிடையிலே உயர்வு தாழ்வு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தாலும் கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபட்ட அளவிலே இது கிடைக்கின்றது. எல்லோருக்கும் ஒன்று போன்று கிடைப்பதில்லை. ஒன்று போன்று கிடைக்கவும் முடியாது என்பதை நிதானமாக நாம் சிந்தித்தால் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலகிலே மிக அதிகமாக அல்லது முதன்மை பணக்காரன் என்று ஒரு மனிதர் இருப்பார். ஏனையவர்களிடம் பணம் குறைவு என்பதால் தான் அவர் முதன்மை என்ற இடத்தை அடைகின்றார். மற்றொரு மனிதர் அந்த இடத்தை அடைந்தால் ஏற்கனவே முதன்மை என்ற அந்தஸ்தில் இருந்தவர் கீழ் நோக்கி வந்து விடுவார். இருவரும் ஒரே இடத்திலே இருக்க முடியாது. எனவே முதலாவது நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, ஒரு மனிதன் தனது வாழ்விற்கு தேவையான பொருளாதாரத்தை நியாயமான மனிதனுக்குரிய பண்புகளை பேணி தேடுவதற்கு அவன் முயற்சிக்க வேண்டும். என்னதான் முயற்சி செய்தாலும் இந்த பொருளாதாரத்திலே உயர்வு தாழ்வு இருக்கும் என்ற இந்த அடிப்படை உண்மையை அவன் மனதிலே பதித்துக் கொள்ள வேண்டும். தன்னை விட உயர்வான ஒருவனை பார்க்கின்ற போது அதனை ஆகுமான வழியிலே அடைவதற்கு அவன் முயற்சி செய்யலாம். அதே நேரம் தனக்கு கிடைத்திருக்கின்ற அருள்களை மறந்து எப்படியேனும் அவனை போன்று அடைந்து விட வேண்டும் என்று பிழையான வழிகளிலே செல்வது மடமையாகும், மனிதனுக்கு பொருத்தமாகாது. அப்படியானால் அந்த மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தன்னோடு ஒப்பிடும் போது தனக்கு கீழே இருக்கின்றவர்கள், தன்னை விட வசதி குறைந்தவர்கள், பொருளாதாரத்திலே தனக்கு கீழே இருக்கின்றவர்களை அவன் நோக்குவானேயானால் தனக்கு அதிகமாகத்தான் கிடைத்திருக்கின்றது எவன் என்று அவன் திருப்தி அடைய முடியும். கெட்ட எண்ணங்களோ கெட்ட செயல்பாடுகளுக்கோ அவனை அது இட்டுச் செல்லாது. எனவே உலகிலே மனிதர்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்றால் முதன்மை விடயம் மனிதனுக்கே உரிய பண்புகளை பேணி அவன் முயற்சி செய்ய வேண்டும்.
உயரத்திலே இருப்பவர்களை பார்த்து தனக்கு அது கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தன்னுடைய உள்ளத்திலே அதனை ஒரு வருத்தமாக வைத்துக் கொள்வதை விட்டுவிட்டு என்னை போன்று முயற்சி செய்த வேறு சிலருக்கு இது கூட கிடைக்கவில்லை, அவர்களை விட சிறப்பாக கிடைத்திருக்கின்றது என்று உள்ளத்திலே ஒரு தன்மையை அவன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவது விடயம், இது அதனை விட முக்கியமானது என்று கூட சொல்லலாம். நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய உண்மை, இதை யாரும் மறுக்க முடியாது, ஒட்டுமொத்த மனிதர்களிலே எவரும் மறுக்க முடியாது. அந்த உண்மை என்னவென்றால், அதிகமான சொத்துக்கள் இருப்பதென்பது இதுதான் உண்மையிலேயே பணத்தின் பொருளாதார வளர்ச்சியின் அடையாளம் கிடையாது. உண்மையான வசதி படைத்த ஒருவன் எப்படி இருப்பான் என்றால், அவனுக்கு அதிகமாக கிடைத்தாலும் சரி குறைவாக கிடைத்தாலும் சரி கிடைப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளுகின்ற மனது யாருக்கு இருக்கின்றதோ அவன்தான் உண்மையான பணக்காரன், பொருளாதாரத்திலே மேம்பட்டவன் என்ற அடிப்படை உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்விலே ஒரு மனிதன் பொருளாதார வசதியோடு மகிழ்ச்சியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்றால் இது ஒரு கட்டாயமான அடிப்படையாகும். இல்லை என்றால் ஆரம்ப விடயத்திலே நாம் சொன்னது போன்று உலகிலே யாரோ ஒரு தனி மனிதர், ஏறக்குறைய 800 கோடி மக்களிலே ஒரே ஒரு மனிதர் பணத்திலே உச்சத்தை தொட்ட ஒருவர் இருப்பார். அவரை போன்று ஏனைய 800 கோடி மனிதர்களும் அடைய முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் ஒரு நாளும் முடியாது. எனவே அந்த முதல் பணக்காரனை நினைத்து நினைத்தே உங்களிடம் இருக்கின்ற பொருளாதாரத்திலே வழங்கப்பட்ட வாய்ப்பு வசதிகளை மறந்துவிட்டு அதையே நீங்கள் நினைத்திருந்தால் ஒருபோதும் பொருளாதாரத்தில் மேம்பட்ட ஒருவராக நீங்கள் மாற முடியாது. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை நீங்கள் மரணிக்கும் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காது, ஒரே ஒருவரை தவிர. எனவே இரண்டாவது அடிப்படை, இந்த நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே பொருளாதார மேம்பாடு வேண்டும் என்றால் இரண்டாவது விடயம், அதாவது வெறும் சொத்துக்கள் மிக அதிகமாக இருப்பதன் மூலம்தான் நாம் பொருளாதார வளர்ச்சி அடைகின்றோம் என்று நினைத்துவிடக்கூடாது. ஆகமான வழியிலே முயற்சி செய்து எமக்கு கிடைக்கின்றவை இவற்றை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்ற அந்த உள்ளத்தில் உள்ள பணக்கார தன்மையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு பழமொழியாகவே சொல்லுவார்கள், போதும் என்ற மனசு பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். இதனுடைய கருத்து என்ன? மனித பண்புகளுக்கு உட்பட்டு நீங்கள் உழைக்கின்ற போது, முயற்சி செய்கின்ற போது, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார வசதி கிடைப்பதை கொண்டு இந்த கிடைத்ததை கொண்டு போதுமாக்கிக் கொள்வது, இது போதாது என்ற மோகத்திலே மனித வரம்புகளுக்கு மீறிய முயற்சிகளை செய்து கோடீஸ்வரர்கள் எத்தனையோ பேர் சிறையிலும் இதனை தாண்டி தங்களுடைய உயிர்களை பலிகொடுத்த எத்தனையோ வரலாறுகளை பார்க்கின்றோம். காரணம், ஆகுமான வழியில் கிடைப்பதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளாத தன்மை. எனவே இந்த உலக வாழ்வில் கண்கூடாக நாம் காணுகின்ற முக்கிய அடுத்த அடிப்படை, பொருளாதாரத்திலே நீங்கள் மேம்பட வேண்டும் என்றால் ஆகுமான வழிகளிலே முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் உங்களுக்கு கிடைப்பதை உங்களை விட குறைவாக கிடைக்கப்பெற்றவர்களை நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் பொருளாதாரத்திலே அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்பதை உணர்வீர்கள். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது முக்கியமான விடயம், பொருளாதாரத்திலே நாட்டு மக்களை உயர்த்துவதற்கு நாம் விரும்புகின்றோம் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு ஆட்சியாளர் வரை சிந்திக்க வேண்டிய விடயம். எத்தனையோ நாடுகள் பின்பற்றுகின்ற முதலாளித்துவ பொருளாதார முறைமைக்கு மாற்றமாக பொது உடைமைவாதம் என்ற ஒரு மிகப்பெரிய கொள்கையை உருவாக்கிய நாடுகள், அவர்கள் சிந்திக்க வேண்டிய விடயம். அது என்ன என்றால், இன்று மனிதர்களுக்கு மத்தியில்
பொருளாதாரத்திலே மிக அதிகமானவர்கள் சிரமப்படுகின்றார்கள் என்றால் இதற்கு காரணம் வீண் விரயம் செய்தல் என்ற ஒரு அம்சம் உலகிலே அத்தனை நாடுகளிலும் காணப்படுகின்றது. இந்த உலக வாழ்வில் வேறு வாழ்க்கைகளை பற்றி இந்த இடத்தில் நாம் பேசவில்லை. இந்த உலக வாழ்வில் கண்கூடாக நாம் காணுகின்ற வாழ்வு, நாம் அனுபவிக்கின்ற இந்த வாழ்வு, ஒரு மனிதன் என்ற நிலையிலிருந்து சிறந்த பொருளாதாரத்தோடு நாம் வாழ வேண்டும் என்றால் வீண் விரயம் செய்தல் என்ற அம்சம் முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். ஏனைய நாடுகளை பற்றி சொல்வதற்கு முன்னால் இந்த இடத்திலே நாம் வாழக்கூடிய இந்த இலங்கை நாட்டையே உதாரணத்திற்கு நாம் எடுத்துக் கொள்ளலாம். வீண் விரயத்திலே மிகப்பெரிய வீண் விரயம் மனிதனுக்கு பொருத்தமான சில விடயங்களிலே வரம்பு மீறி செலவு செய்வது, இது வீண் விரயம் தான். ஆனால் மனிதனுக்கு பொருத்தமே அற்றவற்றிற்கு செலவு செய்வதென்றால் அது மிகப்பெரிய வீண் விரயம். இந்த வீண் விரயம் காரணமாக இன்று மனித சமூகம் அனுபவிக்கின்ற பொருளாதார பிரச்சினைகளுக்கு முக்கிய ஒரு காரணமாக இந்த விடயம் அமைந்திருக்கின்றது. அனைத்து மட்டங்களிலும் வீண் விரயம் செய்யப்படுகின்றது. இதற்கு மிகச்சிறந்த இலங்கை கணக்கெடுப்பிலே மனித உரிமை ஆர்வலர் ஒருவர் சில தகவல்களை திரட்டுகின்றார். இதனை மிக பிரபல்யமான செய்தி நிறுவனம் பிபிசி இதனை வெளியிடுகின்றது. அந்த பிபிசி வெளியிட்ட செய்தியின் விடயம் என்னவென்றால் வீண் விரயத்திலே முதன்மையானது மதுபானம் புகைத்தல். இந்த இரண்டும் இவற்றிற்காக உலக நாடுகளிலே ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய தொகை செலவிடப்படுகின்றது. இலங்கையில் கணக்கெடுக்கப்பட்ட அந்த கணக்கெடுப்பு ஒரு கிராம அலுவலர் பிரிவு, அந்த அலுவலர் பிரிவிற்கு உள்ளே சமூர்த்தி என்ற பெயரிலே வசதி குறைந்தவர்கள் உதவி பெறுவது உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் அதே கிராம சேவகர் அந்த பிரிவுக்குட்பட்ட பகுதியில் மதுபானம் புகைத்தல் என்ற மனித உடலுக்கு மனிதன் வாழுகின்ற இந்த சூழலுக்கு ஒட்டு மொத்தத்தில் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த இரண்டு விடயங்கள், இவற்றிற்காக செலவு செய்யப்படுகின்ற தொகை இந்த ஒரே அலுவல் அதாவது கிராம சேவகர் அவருடைய அந்த பிரிவிற்கு உள்ளே மதுபானத்துக்கும் புகைத்தலுக்கும் செலவிடப்படுகின்ற தொகை, இதே தொகை வசதியற்றவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த சமூர்த்தி தொகையின் இரண்டு மடங்காக காணப்படுகின்றது என்று கணக்கெடுத்திருக்கின்றார்கள். அப்படியானால் வசதி குறைந்தவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகை அதன் இரட்டிப்பு மடங்கு மதுபானம் புகைத்தலுக்கு செலவிடப்படுகின்றது. மனித பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக இருந்தால் அவ்வாறு சொல்லுகின்ற ஒவ்வொரு ஆட்சி முறைகளும் உண்மையாக நடப்பதாக இருந்தால் மிக மோசமான இந்த மதுபானத்தையும் புகைத்தலையும் தடை செய்துவிட்டால் சமூர்த்தி மூலம் வசதியற்றவர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக கொடுக்கப்படுகின்ற தொகையை மும்மடங்காக வழங்கும் அளவிற்கு மனிதர்களுடைய பொருளாதாரம் வீணடிக்கப்படுகின்றது. வீணடிப்பதன் மூலம் மற்றொரு செலவுக்கு வழிவகுக்கப்படுகின்றது. ஆகவே முதல் விடயம் சுருக்கமாக மூன்று விடயங்களை பேணி நடக்கின்ற போது மனித சமூகம் இந்த வாழ்வில் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்று விரும்புகின்றது. அதனை அடைவதற்கு மிக இலகுவான மூன்று விடயங்கள் காணப்படுகின்றன. இவற்றை நடைமுறைப்படுத்தாத நிலையையே நாம் இன்று காணுகின்றோம். எனவே முதலாவது அம்சம் நாம் வாழுகின்ற இந்த வாழ்வில் பொருளாதார மேம்பாடு அடைய வேண்டும் என்றால் அதற்கு கூட மிக தெளிவான வழிகாட்டல் இருக்கின்ற போது அதனை புறக்கணித்துவிட்டு மனிதன் தானாகவே இந்த வாழ்வை வீணடித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனும் இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. ஆகப்பெரிய பொறுப்பு இந்த மனிதர்களை நிர்வகிக்கப்படுகின்ற அந்த நிர்வாக முறைமைகள், இவைகள் கூட உண்மையிலேயே மனிதனுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கான திட்டம் அங்கே இருக்கின்றதா,
அதற்கு எதிரான திட்டம் இருக்கின்றதா என்று கேட்டால், இங்கே சுட்டிக்காட்டப்பட்ட இரண்டு மிக முக்கியமான அம்சங்கள் மதுபானம் புகைத்தல் என்ற மனித இனத்திற்கு பொருத்தமே அற்ற, மனித இனத்திற்கு குழி தோண்டக்கூடிய இவ்வளவு மோசமான செயல்களுக்கு மிகப்பெரிய தொகை செலவிடப்படுகின்றது. இவ்வாறான பிழையான அணுகுமுறை மூலமாக மனிதன் தன்னுடைய இந்த வாழ்க்கையை கூட பொருளாதார மேம்பாடு அடைய முடியாதவாறு அவன் செயற்படுகின்றான். இந்த விடயங்களை சிந்தித்து உண்மையாக செயல்பட்டால் குறைந்தபட்சம் இந்த வாழ்விலே பொருளாதாரத்திலே மேம்படுவதற்கான அது அழகான வழிகாட்டல்கள் இருக்கின்றன. மனிதன் பொறுப்புடன் செயல்படுவதில்லை என்பதுதான் இங்கு காரணம் என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே மனிதன் வெறும் இந்த வாழ்க்கையிலே மேம்படுவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றானா, இதனை தாண்டி ஒன்று இருக்கின்றதா என்பதை இரண்டாவது ஹுத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد மனிதன் என்ற மிகச்சிறந்த படைப்பு. இந்த உலகிலே நாம் அனுபவிக்கின்ற இன்பங்களை கண்ணால் பார்க்கும்போது அதிலே நாம் ஆசை கொள்ளுகின்றோம். கண்ணால் பார்க்கின்ற அனுபவிக்கின்ற சிறப்புகளுக்காக கூட தெளிவான சிந்தனை மூலம் அதற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை கூட விடும் அளவிற்கு, அதனை விட்டுவிட முடியாத அளவிற்கு மனிதன் பலவீனமாக இருக்கின்றான். மனிதன் சிந்திக்க வேண்டும், இதே போன்ற ஒரு வாழ்வு, இந்த வாழ்வு முடிந்ததன் பிறகு அது நிலையான ஒரு வாழ்வாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. இதனை பற்றி நானும் நீங்களும் ஆய்வு செய்து கண்டறியக்கூடிய விடயம் அல்ல இது. மனிதனை படைத்தவனிடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரே நேர்வழி, அதுதான் அல் குர்ஆன் என்ற செய்தியாக மனித இனத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நடைமுறையிலே ஒரு மனிதன் அதனை எப்படி பின்பற்றி வாழுவது என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக, அதாவது இது வெறும் கற்பனை அல்ல, எத்தனையோ மதங்களிலே சொல்லப்படுவது போன்று மனிதனால் பின்பற்ற முடியாத சித்தாந்தங்கள் அல்ல. மனிதனுடைய இந்த வாழ்வு மேம்படுவதற்கும் இந்த வாழ்விலே உள்ள இன்பங்களை நாம் பார்க்கின்றோம், அனுபவிக்கின்றோம், ஆசைப்படுகின்றோம். அதே நேரத்தில் மனித இனத்தை நோக்கி கேட்கப்படுகின்ற ஒரு முக்கியமான கேள்வி, பொருளாதாரத்திலே நீங்கள் மேம்பட்டு முதல் நிலையை சென்றடைந்து விட்டால் கூட அந்த இன்பங்கள் துண்டிக்கப்படுகின்ற மரணத்திலிருந்து நீங்கள் தப்ப முடியுமா? உங்களிடம் ஒன்று சேர்கின்ற அவ்வளவு பெரிய பணத்தை வைத்து நீங்கள் நிரந்தர வாழ்க்கையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள முடியுமா? நிச்சயமாக முடியாது. மனிதன் சிந்திக்கக்கூடியவன் நன்றாக சிந்திக்க வேண்டும். எனவேதான் மனிதர்களையும் மனிதர்கள் வாழுகின்ற இந்த பூமி பிரபஞ்சங்களை படைத்த அல்லாஹுடைய உபதேசம் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். பொருளாதார மேம்பாட்டின் மூலம் சில இன்பங்களை அனுபவிக்கின்றீர்கள், இதே போன்ற இதனை விட எத்தனையோ மடங்கு உங்களால் சிந்தித்து பார்க்க முடியாது, ஏனென்றால் அவற்றை நீங்கள் கண்டதில்லை. எனவே ஒரு உதாரணமாக ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இன்பங்களை அனுபவிக்கும் வாய்ப்பை இந்த பூமியிலே அந்த படைத்தவன் தந்திருக்கின்றான். இப்போது அவன் சொல்லுகின்றான், இதே போன்ற இன்பங்களை அனுபவிக்கின்ற ஒரு முழுமையான வாழ்வோ மரணம் இல்லாத வாழ்வு, இதிலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இதற்கும் மேலதிகமாக இந்த உலக வாழ்விலேயே அதன் நீங்கள் வெளிப்பாட்டை நீங்கள் காண்பீர்கள், அதன் பிரயோஜனத்தை காண்பீர்கள். அவன் என்ன சொல்லுகின்றான் என்றால், ஒவ்வொரு கிராமத்தவர்களும்
வேறு சில வசனங்களிலே அவன் சொல்லுகின்றான், ஒவ்வொரு கிராமத்திலும் படைத்தவனுடைய உண்மைகளை உங்களுக்கு போதிக்கக்கூடிய தூதர்களை நாம் அனுப்பியிருக்கின்றோம் என்று ஒரு செய்தி சொல்லுகின்றான். அதன் அடிப்படையில் படைத்தவனுடைய வழிகாட்டல் வரும்போது படைத்தவனை நீங்கள் நம்ப வேண்டும். படைத்தவனை நீங்கள் நம்பி அவனது வத்தகோ அவனுடைய சட்டதிட்டங்களை பேணுவதன் மூலம் அவனை அஞ்சி நடந்தால் வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் அவனது அபிவிருத்திகளை அவன் திறந்து விடுவான் என்று அந்த படைத்தவன் சொல்லுகின்றான். வருமனே, மனிதனுக்குரிய நல்ல பண்புகளை பேணி நாம் ஆரம்பத்திலே சொன்னது போன்று பொருளாதாரத்தை நாம் மேம்படுத்துவதற்குரிய வழிவகைகளை அவன் சொல்லியிருக்கின்றான். இது குறைந்தபட்சம் ஒட்டுமொத்த மனிதர்களும் இதனை பேணினால் பூமியிலே பொருளாதார மேம்பாட்டை நாம் அடையலாம். ஆனால் அதற்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளி இருக்கின்றது. அடுத்த கட்டமாக அதே அல்லாஹ் அறிவிக்கின்றான். அல் குர்ஆன் 7வது அத்தியாயத்தின் 96வது வசனம், படைத்த அந்த ஒரே படைப்பாளனை அடையாளம் கண்டு அவனை விசுவாசித்து அவனால் தரப்பட்ட ஒழுங்குமுறைகளை நீங்கள் பேணி நடந்தால் உங்களுடைய முயற்சியையும் மீறி அவனது உதவியாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற இந்த வாழ்க்கை வசதியிலே அபிவிருத்தியை கொடுப்பான் என்று அவன் சொல்லுகின்றான். எனவே இன்றைய உபதேசத்தின் சுருக்கம் என்னவென்றால், குறைந்தபட்சம் மனித இனம் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மூன்று விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். அதிலே முக்கியமானது, பொருளாதார வளங்களை வீணடிப்பதை நிறுத்த வேண்டும், ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய வரியை பெற்றுக் கொடுக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும். அவற்றிலே இரண்டு, ஒன்று மதுபானம், மற்றொன்று புகைத்தல். மனிதன் தானாகவே அழிவை தேடிக்கொண்டிருக்கின்றான், பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றான். இது முதல் கட்ட விடயம். இதனை தாண்டி மனிதன் சிந்திக்க வேண்டும், மனிதர்கள் தம்மை படைத்தவனை அடையாளம் காண்பதென்பது முக்கியமானது. இந்த உலக வாழ்விலே இன்பம் காணுவதை ஒரு வெற்றியாக நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் அல்லவா? இதனை கொண்டு நாம் இன்னும் சிந்திக்க வேண்டும், படிப்பினை பெற வேண்டும். இதே இன்பமான வாழ்க்கை ஒரு நிலையான வாழ்க்கை கிடைக்கும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், உங்களை படைத்த அந்த ஒரே படைப்பாளனை நீங்கள் சிந்தியுங்கள், அடையாளம் காணுங்கள், அவனை விசுவாசம் கொள்ளுங்கள், அவனுடைய வழிகாட்டலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இந்த உலக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களில் கூட அவனது வழிகாட்டலை நீங்கள் பயன்படுத்தினால் அந்த திட்டம் உங்களை பொருளாதாரத்திலே மேலே எடுத்துச் செல்லும், உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த பொருளாதார வசதிகளிலே அபிவிருத்தியும் ஏற்படும். ஒட்டு மொத்தத்தில், படைத்தவனை அடையாளம் கண்டு அவனை விசுவாசித்து அவனது வழிகாட்டலிலே மனிதர்கள் நிர்வகிக்கப்படுவார்கள் என்றால் இந்த வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவிக்கின்ற இன்பங்களிலே அது விஸ்தீரணம் செய்யப்படும். அதனை தாண்டி இந்த வாழ்வில் உள்ள மிகப்பெரிய பிரச்சினை, மிகப்பெரிய சவால், எவ்வளவுதான் நீங்கள் உழைத்து குவித்தாலும் உங்களால் 100 வருடங்களை தாண்டி அதனை அனுபவிக்க முடியாது. 100 வருடம் வரைக்கும் வாழ்ந்து மரணித்தார் என்று உலகத்திலே ஒருவரை சொல்லுவதற்கு இன்று நாம் கேட்பதற்கே அது அரிதானது. ஆக கூடினால் 90 வயதிலேயே மரணித்து விடுகின்றார்கள். எனவே நன்றாக சிந்தித்து பாருங்கள், நீங்கள் அனுபவித்து இன்பம் கண்ட சுகங்கள், இந்த சுகங்கள் உங்களுக்கு நிலையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரே வழி, படைத்த அந்த ஒரே ஒருவனை நீங்கள் அடையாளம் காண வேண்டும். அவன் அல்லாஹ் மட்டுமே ஆவான். இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ கொள்கைகளுக்கு மத்தியில் வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு கொள்கையாக இருக்கும் என்றிருந்தால் அது அல் குர்ஆன் மட்டுமேயாகும். அதற்கு விளக்கமாக ஒரு மனிதரை தேர்வு செய்து அவருடைய முன்மாதிரி மூலம் இவ்வாறுதான் நாம் மனிதனாக வாழ வேண்டும், மனிதர்களை நிர்வகிக்க வேண்டும், மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற முழுமையான வழிகாட்டல் இருக்கின்றது. எனவே உலக வாழ்விலே பொருளாதார மேம்பாடு அடைவதோடு இதே போன்ற ஒரு நிரந்தர ஒரு வாழ்க்கைக்காக அதிலே முழு வெற்றியையும் அடைவதற்கு இவ்வாறு படைத்தவனை அடையாளம் கண்டு அவனை அஞ்சி
அவனது வழிகாட்டலே இந்த வாழ்வை நாம் செலவழிக்கும் போது அந்த அல்லாஹுடைய அபிவிருத்திகளையும் நாம் அடைய முடியும். இன்று நாம் அனுபவிக்கின்ற இந்த இன்பமான ஒரு நிலையான ஒரு வாழ்வை நாம் பெற முடியும். அத்தகைய தகுதிகளை கொண்ட அவனுக்கு அடிபணிந்த முஸ்லிம்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக.